நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவில் இருக்கார். பக்கத்தில் பிடிஆர் அண்ணன் கம்மன் உட்கார்ந்துருக்கார். ஆல்ரெடி போதும்தான், நான் இனி எதுவும் பேசவே மாட்டேன். முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பிடிஆரை ஏன் நான் நிதித்துறையிலிருந்து மாத்திரம் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது சொன்னாரு, மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த டேப்பை நாங்கள் வெளியிட்டோம். நிதித்துறையிலிருந்து மாற்றி ஒரு டம்மி துறையை கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சருக்கு பிடிஆர் அண்ணனுக்கு இன்னும் சனி வெள்ளி நினைக்கிறேன். உடனே பிடிஆர் அண்ணன் முகத்தை பார்த்து, நான் ஏன் பிடிஆரை மாத்திரம் தெரியுமானா? பிடிஆர் அண்ணன் மனசுக்குள் நினைச்சேன், நானே கேட்கலையே, நீ விட்டுருங்க, அமைதியாக இருந்துக்கிறேன். இப்போ எனக்கு அமைச்சர் பதவினாவது இருக்குது, ரெண்டு பேர் ஒருத்தர் புலால் சிறையில் இருக்கிறார், இன்னொருத்தர் சிறைக்கு போக இருக்கிறார், அமைச்சர் பதவியில் அமைதியாக இருக்கு. உடனே முதலமைச்சர் சொல்றாரு, இல்லை இல்லை, இந்த தம்பி நிதித்துறை நல்லா வேலை பார்த்தாரு, அதனால தான் அவர் ஐடி துறைக்கு மாத்திரம். யார் அவரை தப்பாக நினைச்சிக்க? எப்படின்னா மாப்பிள்ள அவரு தானுங்க, சட்டை என்னோடதுங்கன்னு சொல்கிற மாதிரி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பிடிஆர் அண்ணனுடைய அடுத்த டேப்பை கேட்டா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. ஐடி துறையிலிருந்து மாத்தி நடுத்தருவில் நிக்க வைக்க. நீங்கள் மோடியை நம்ப வேண்டிய காலம் இது, வேற வழி இல்லைங்க. நம்ம 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மட்டும்தான் நம்பி, தென்காசி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் உங்க எல்லாத்துக்கும் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவில் இருக்கார். பக்கத்தில் பிடிஆர் அண்ணன் கம்மன் உட்கார்ந்துருக்கார். ஆல்ரெடி போதும்தான், நான் இனி எதுவும் பேசவே மாட்டேன். முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பிடிஆரை ஏன் நான் நிதித்துறையிலிருந்து மாத்தினேன் தெரியுமான்னு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது சொன்னார், மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கானுங்க அப்படின்னு. அந்த டேப்பை நாங்கள் வெளியிட்டோம். நிதித்துறையிலிருந்து மாற்றி ஒரு டம்மி துறையை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சருக்கு பிடிஆர் அண்ணனுக்கு இன்னும் சனி வெள்ளி நினைக்கிறேன். உடனே பிடிஆர் அண்ணன் முகத்தை பார்த்து, நான் ஏன் பிடிஆரை மாத்திரம் தெரியுமானார்? பிடிஆர் அண்ணன் மனசுக்குள் நினைச்சேன், நானே கேட்கலையே, நீ விட்டுருங்க, அமைதியாக இருந்துக்கிறேன். இப்போ எனக்கு அமைச்சர் பதவினாவது இருக்குது, ரெண்டு பேர் ஒருத்தர் புலால் சிறையில் இருக்கிறார், இன்னொருத்தர் சிறைக்கு போக இருக்கிறாரு, அமைச்சர் பதவியில் அமைதியாக இருந்துக்கு. உடனே முதலமைச்சர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இந்த தம்பி நிதித்துறை நல்லா வேலை பார்த்தாரு, அதனால தான் அவர் ஐடி துறைக்கு மாத்திரம். யார் அவரை தப்பாக நினச்சிக்க? எப்படின்னா மாப்பிள்ள அவரு தானுங்க, சட்டை என்னோடதுங்கன்னு சொல்ற மாதிரி. அண்ணா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பிடிஆர் அண்ணனுடைய அடுத்த டேப்பை கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. அதனால் தேர்தல் நேரத்தில் அது வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஏதோ நாங்கள் வெளியிட்டது 8 நிமிஷம் ஒரு டேப் மட்டும் நினச்சிக்காதீங்க. அண்ணன் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கார். ஆனால் நீங்கள் மேடையில் ஏறி அடுத்த டேப் வந்தால் என்ன சொல்லுவீங்க? ஐடி துறையிலிருந்து மாற்றி நடுத்தருவில் நிற்க வைக்கணும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சிட்டு இது போன்ற பொய்யெல்லாம் சொல்லி மாட்டிக்காது. அதனால் இன்னைக்கு எங்களுடைய கோபம் பிடிஆர் அவர்கள் மேலே இல்லை. வரிசையை எத்தனை டேப்புங்க விடுறது, எத்தனை டேப்பை விடுறது? எங்களுடைய கோபம் பிடிஆர் அவர்கள், எங்களுடைய கோபம் முதல் குடும்பத்தின் மீது. அதனால் பிடிஆர் அவர்கள் பேசியதை வெளியிட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால் நீங்கள் பிடிஆரை புகழ்றேன்னு தயவு செஞ்சு புகழ்ந்து அண்ணன் அவர்களை நடுத்தருவில் நிறுத்த வேண்டாம் என்று மறுபடியும் உங்களிடம் முதலமைச்சர் அவர்கள்ட்ட அன்பாக இந்த நேரத்தில் கேட்பது எங்களுடைய கடமையாக இருக்குது.